ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம மொபைல் பவுச் எப்படி பின்னலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு நமக்கு மொத்தம் 8 வயர் தேவைப்படும். நான் 4 ஆரஞ்சு கலர் வயர், 4 க்ரீன் கலர் வயர் எடுத்து வச்சுருக்கேன். மெஷர்மெண்ட் பார்ப்போம். 1 அடி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேலில் ஃபுல் ஸ்கேல் அளந்துக்கலாம். 1 அடி, திருப்பி 1 அடி, 3 அடி, அப்புறம் 1 அடி 4, அதுக்கப்புறம் 15 சென்டிமீட்டர். 4.5 அடிக்கு 8 ஒயர் கட் பண்ணிக்கணும். 4 க்ரீன் கலர் ஒயர், 4 ஆரஞ்சு கலர் ஒயர். இந்த 8 ஒயரையும் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணணும். அதுக்கு நம்ம ரன்னிங் ஒயரை 1.5 அடி அளவுக்கு மெஷர் பண்ணி மடக்கி விட்டுக்கலாம். ஒரு ஃபுல் ஸ்கேலும், அதுக்கப்புறம் 15 சென்டிமீட்டர் அளவுக்கு மடக்கிக்கலாம். மடக்கிட்டு இப்படி ரன்னிங் ஒயரை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே அளவுக்கே நம்ம க்ரீன் கலர் ஒயரை எடுத்துகிட்டு, நம்ம ரன்னிங் ஒயர் மடக்கணும் இல்லைங்களா, அதே 1.5 அடி அளவுக்கு மடக்கிட்டு நாட் போட்டுக்கலாம். மடக்கின பகுதி பின்பக்கமாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க ரன்னிங் ஒயரில். நம்ம 1.5 அடி மெஷர் பண்ணி மடக்கணும் இல்லைங்களா, அந்த ரன்னிங் ஒயர் வந்து லெஃப்ட் சைடு இருக்க மாதிரியும் ரன்னிங் ஒயர் வந்து ரைட் சைடு போகிற மாதிரியும் வச்சுக்கணும். கண்டினியூவாக போகிற ஒயர் வந்து, இப்போ க்ரீன் கலர் ஒயரில் பார்த்தீங்கன்னா கீழ் பக்கமாக 1.5 அடி இருக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. மேலே நமக்கு 3 அடி இருக்கும். அடுத்து நம்ம ஆரஞ்சு கலர் ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த க்ரீன் கலர் ஒயர் மேலே போகுது இல்லைங்களா, இந்த அளவுக்கு ஒயரை மெஷர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டைம் நம்ம 1.5 அடிக்கு மெஷர் பண்ணணும் இல்லைங்களா, நம்ம இந்த அளவுக்கே மெஷர் பண்ணிவிட்டு இதை விட கொஞ்சம் கூட எடுத்துகிட்டு ஒரு 1 இன்ச் அளவுக்கு கூட எடுத்துகிட்டு இப்படி 2வது வயர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைம் நாட் போடும்போது நல்லா டைட்டாக இழுத்து போடுங்க. நம்ம திரும்பவும் இப்படி கீழே இருக்கிற அளவுக்கு மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். இப்படி கொஞ்சம் முன்னப்பின்னா இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே 1.5 அடி, மேலே 3 அடி இருக்கிற மாதிரி நம்ம வரிசையாக ஜாயின் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 3வது வயர் ஜாயின் பண்ணணும். கீழேனாலும் அளவு எடுத்துக்கலாம், மேலே இருந்தனாலும் அளவு எடுத்துக்கலாம். கீழே இருக்கிற 1.5 அடி அளவுக்கு மெஷர் பண்ணிவிட்டு அதை விட 1 இன்ச் சேர்த்து மடக்கிட்டு நம்ம நாட் போட்டோம்னா நமக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம 3வது வயரில் நாட் போடுறோம். நம்ம கீழே 1.5 அடி இருக்கான்னு மெஷர் பண்ணிக்கணும். நம்ம 4வதாக ஆரஞ்சு கலர் வயர் ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிவிட்டு இப்படி மேலே இருக்கிற ஒயர்னாலும் மெஷர் பண்ணிக்கலாம், கீழே இருக்கிற ஒயர் அளவுனாலும் மெஷர் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணிவிட்டு அதை விட எக்ஸ்ட்ரா 1 இன்ச் அளவுக்கு வச்சுட்டு நமக்கு வந்து கீழே ஜாயின் பண்ணுறதுனால இந்த சின்ன அளவு இருக்கு இல்லைங்களா, இந்த 1.5 அடி ஒயர் வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கரெக்டாக வந்துடும். கீழே அளவுனாலும் மெஷர் பண்ணிக்கலாம், மேலே அளவுனாலும் மெஷர் பண்ணிக்கலாம். சின்ன பகுதி ஒயர் வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு நாட் போட்டிங்கன்னா பெரிய பகுதி வந்து மேலே வந்துடும், சின்ன பகுதி கீழே வந்துடும். அடுத்து நம்ம 5வதாக க்ரீன் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நான் கீழே மெஷர் பண்ணுறேன். 1.5 அடி அளவுக்கு மெஷர் பண்ணி அதோட எக்ஸ்ட்ரா 1 இன்ச் அளவுக்கு வச்சு மடக்கிட்டு இப்படி சின்ன பகுதி மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு நாட் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இதே மாதிரி நான் மீதே இருக்கிற 3 ஒயரையும் க்ரீன் கலர் ஆரஞ்சு கலர் க்ரீன் கலர் ஆரஞ்சு கலர் மாற்றி மாற்றி நானே ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம 8 ஒயரையும் வரிசையாக ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக ரன்னிங் ஒயர் 1.5 அடி மெஷர் பண்ணி விட்டோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு இந்த பக்கமும் ரன்னிங் ஒயரை மெஷர் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட்டை எப்படி ஒரு முடிச்சு போட்டு அடையாளம் பண்ணி வச்சுக்கலாம். இல்லாட்டி எது நமக்கு சென்டர் லைனுங்கிறது தெரியாது. இப்போ நம்ம அடுத்து 2வது லைன் பின்ன போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயர் அதே 1.5 அடி அளவுக்கு மெஷர் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணிவிட்டு இப்படி நாட் போட்டுக்கலாம். ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு நம்ம செகண்ட் லைன் பின்ன போகிறோம். ஃபஸ்ட் லைன் பின்னுறது தான் நமக்கு நேரமாகும், அடுத்தடுத்த லைனில் நம்ம ஈஸியாக பின்னிடலாம். இப்போ நம்ம அதிக ஒயர் இருக்கு இல்லைங்களா, அந்த சைடு நம்ம பின்னிட்டு இருக்கோம். நம்ம
மூணு அடி இருக்கு இல்லைங்களா, அந்த வயர் பக்கம் தான் நம்ம செகண்ட் லைன் பின்னிட்டு இருக்கோம். ரெண்டாவது லைன் பின்னியாச்சு. இதுக்கும் இந்த ஒன்றரை அடி அளவு ரன்னிங் வேற அளவுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பக்கம் நம்ம முடிச்சு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால நம்ம ஸ்டார்ட் பண்ண லைன்லேருந்து இப்படி மெஷர் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சென்டர் பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு லைன் போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி திருப்பி சென்டர் பாயிண்ட்டுக்கு கீழே ஒரு லைன் பின்னிக்கலாம். இப்போ நம்ம ஒன்றரை அடி பக்கம் பின்னுறோம். ரன்னிங் வேற இதே ஒன்றரை அடி அளவுக்கு மெஷர் பண்ணணும். இந்த பக்கம் நாட் போட்டிருக்கனால நம்ம அதுக்கு கீழே இருக்கிற லைனில் இருக்கிற ரன்னிங் வேற அளவுக்கு மெஷர் பண்ணி மடக்கிட்டு இதை மூணாவது லைன் பின்னிக்கலாம். அதே ஆரஞ்சு கலர் ரன்னிங் வேர் யூஸ் பண்ணி தான் நம்ம நாட் போட்டுக்கிறோம். இது நான் மூணாவது லைன் லாஸ்ட் வரைக்கும் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ரன்னிங் வேர் யூஸ் பண்ணி மூணு லைன் பின்னியாச்சு. அதே ஒன்றரை அடி அளவுக்கு மெஷர் பண்ணி மூணாவது லைன்லேயும் வயர்ஸாக கட் பண்ணி விட்டோம். இப்போ நம்ம மேலே எழுப்ப போகிறோம். மேலே எழுப்புறதுக்கு நம்ம ரன்னிங் வயர் வந்து க்ரீன் கலர் எடுத்துகிட்டு எந்த இடத்துல இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த முடிச்ச வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். இனி நமக்கு சென்டர் பாயிண்ட் தேவையில்லை, அந்த முடிச்சா ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் லைன்லேருந்து நான் க்ரீன் கலர் ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன். ரன்னிங் வயரை ஒரு மூணு இன்ச் அளவுக்கு மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு நாட் போட்டுக்கலாம். இது வந்து ஃபினிஷிங்கில் வயர் இன்சர்ட் பண்ணுறதுக்காக தான் நமக்கு இந்த மூணு இன்ச் அளவுக்கு வயர் விடுறோம். இப்போ நம்ம வரிசையாக நாட் போட்டுக்கலாம். க்ரீன் கலர் ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி நம்ம வரிசையாக நாட் போடுறோம். எந்த பக்கம் இருந்தாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் பவுச் பின்னுறதுக்கு வந்து நம்ம லேடர் நாட் யூஸ் பண்ணி தான் நம்ம நாட் போட போகிறோம். இந்த லைன்ஸ்லாம் பின்னியாச்சு. இந்த பவுச்சுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கார்னர் திருப்ப போகிறோம். அப்படியே இந்த ரன்னிங் வேர் திருப்பி அடுத்த நாட் போட்டோம்னா நமக்கு ட்ரையாங்கிள் ஹோல்ஸ் வந்து கிடைக்கும். இந்த பவுச்சுக்கு நம்ம முக்கு திருப்புகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரையாங்கிள் ஹோல்ஸ் வந்து கிடைக்கும். எல்லா இடத்துலையும் நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் ஹோல்ஸ் கிடைச்சிருக்கும். நம்ம முக்கு திருப்புறதுனால நமக்கு இந்த இடத்துல ட்ரையாங்கிள் ஹோல்ஸ் கிடைக்கும். அப்படியேவும் அடுத்த நாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மூணாவது வயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ ரெண்டாவது பக்கம் பின்னிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம மூணாவது பக்கம் பின்னுறோம். இப்போ நம்ம செகண்ட் கார்னர் திருப்ப போகிறோம். இந்த பவுச்சுக்கு வந்து இப்போ இந்த இடத்துல நம்ம நாட் போட்டோம் நமக்கு ட்ரையாங்கிள் ஹோல்ஸ் வந்து கிடைக்கும். வயர் வந்து இந்த இடத்துல லூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நல்லா டைட்டாக இழுத்து வச்சு நாட் போடுங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஹோல்ஸ் வந்து கிடைக்கும். இதே மாதிரி நான் மூணாவது பக்கம் ஃபுல்லாக பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ மூணாவது பக்கம் ஃபுல்லாக பின்னியாச்சு. இப்போ நம்ம மூணாவது கார்னர் திருப்ப போகிறோம். நம்ம வரிசையாக ரன்னிங் வேர் யூஸ் பண்ணி தான் நாட் போடுறோம். ஆனால் இந்த இடத்துல மட்டும் நமக்கு எதுக்கு ட்ரையாங்கிள் ஹோல்ஸ் கிடைக்குதுன்னா நமக்கு இப்போ ஒரே டைரக்ஷனில் வயர் போயிருக்கு இல்லைங்களா. இந்த ரன்னிங் வயரும் இந்த ஆரஞ்சு கலர் வயரும் நமக்கு ரைட் சைடில் ஒரே டைரக்ஷனில் போகிறனால நமக்கு ட்ரையாங்கிள் ஹோல்ஸ் வந்து கிடைக்கும். ஒரே டைரக்ஷனில் போகிற ரெண்டு வயரை யூஸ் பண்ணி நாட் போட்டோம்னா நமக்கு ட்ரையாங்கிள் ஹோல்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ அடுத்த நாட் பார்த்தீங்கன்னா ஒரு வயர் மேலே போயிருக்கும், ஒரு வயர் ரைட் சைடு போயிருக்குங்களா. அப்போ கிராஸாக போயிருக்கோம். இந்த இடத்துல நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் ஹோல்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம மூணு கார்னர் திருப்பியாச்சு. இப்போ நம்ம நாலாவது பக்கம் லாஸ்ட் வயரில் நாட் போட்டுட்ருக்கோம். மூணாவது ஆரஞ்சு கலர் வயரில் நம்ம பின்னின ஒரு பக்கம் வந்து ஃபஸ்ட்டு பக்கத்தில் ஒரு வயர் வந்து மிச்சம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு வயரை பிடிச்சி நாட் போட்டுக்கலாம்.
பார்த்தீங்கன்னா நம்ம நாலாவது கார்னர் திருப்பியாச்சு. இப்போ நம்ம லேடர் நட் போட போகிறோம். லேடர் நட் போடுறது ரொம்பவுமே ஈஸி தாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் மேலே போதுறீங்களா, இந்த ஒயரை இப்படி லூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டாக ஆரம்பித்த நாட்டில் இருக்கிற இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை இப்படி லூஸ் பண்ணி, கீழே இருக்கிற ஒயரை இப்படி லூஸ் பண்ணிங்கன்னா, மேல் பக்கமாக தூக்கி விட்டிங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ ரன்னிங் ஒயரை இப்படியே நம்ம உள் பக்கமாக மடக்கி பள்ளமான பகுதி மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த ஆரஞ்சு கலர் ஹோல்ஸ்குள்ளே இதை இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை இப்படி கீழ்ப்பக்கமாக, இப்படி மேற்பக்கமாக இல்லாமல் அடியிலிருந்து இப்படி உள் பக்கமாக விட்டு வெளியே எடுத்துகிட்டு நம்ம இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை டைட் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஒயரையும் டைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லேடர் நாட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஒயர் வந்து ரன்னிங் ஒயர் வந்து உள் பக்கமாக இருக்கும், அதை எப்படி வெளி சைடு எடுத்துகிட்டு ரெண்டாவது லைன் அப்படி பின்னிக்கலாம் வரிசையாக. கூடைக்கு கார்னர்லாம் திருப்பியாச்சு. இனி அடுத்தடுத்த லைன் போடும்போது அப்படியே நமக்கு வரிசையாக மேலே எலும்பிக்கிட்டே வரும். ஒரு அஞ்சு நாட் ஆறு நாட் போடவுமே இந்த ஒயரில் நமக்கு ரன்னிங் ஒயரில் சிக்கு விழுகிற மாதிரி இருக்கும். அப்புறமா சிக்கை எடுத்து விட்டுட்டு பின்னினோம்னா வேகமாக பின்னிடலாம். இப்படியே இந்த செகண்ட் லைன் ஃபுல்லாக நான் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம ரெண்டாவது லைன் பின்னிட்டோம். நம்ம ஃபஸ்ட் லைன் ஆரம்பிக்கும் போது ரன்னிங் ஒயர் வந்து ஒரு மூணு இன்ச்சு அளவுக்கு விட்டுருந்தோம் இல்லைங்களா, இந்த ஒயரை இப்படியேவும் ஒயர் போகிற வழியிலே லாஸ்ட் வரைக்கும் இன்சர்ட் பண்ணி விட்டுக்கலாம். உள் பக்கமாக எடுத்து விட்டுட்டு இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. உள் பக்கமாக இன்சர்ட் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு அடியில் வந்து அடி ஸ்டிஃபாக இருக்கணும்னா தென்னங்குச்சி இன்சர்ட் பண்ணுறதுனா இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து இன்சர்ட் பண்ணலை, உங்களுக்கு வேணும்னா இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவது லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரெண்டாவது லைன் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, இந்த ஒயரை இப்படி லூஸ் பண்ணணும். மேலே போகுது இல்லைங்களா, இது மேலே போகிற க்ரீன் கலர் ஒயரை லூஸ் பண்ணி இந்த அடியில் இருக்கிற ஒயரை இப்படி மேல் பக்கமாக எடுத்து விட்டோம்னா மேலே நமக்கு ஒரு ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த ஹோல்ஸில் இந்த ரன்னிங் ஒயரை இப்படியே மடக்கி அப்படியே உள் பக்கமாக மடக்கி பள்ளமான பகுதி மேல் பக்கமாக இருக்க மாதிரி வச்சுட்டு இப்படி உள் பக்கமாக இன்சர்ட் பண்ணி இந்த ஹோல்ஸ்குள்ளே இதை இன்சர்ட் பண்ணி விட்டு பள்ளமான பகுதி மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ மேலே போகிற க்ரீன் கலர் ஒயரை இப்படி அடியிலேருந்து இப்படி விட்டு நம்ம இந்த லேடர் நாட்டை நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஒயரையும் டைட் பண்ணிக்கலாம், ரன்னிங் ஒயரையும் டைட் பண்ணிட்டோம். நம்ம லேடர் நாட் போட்டாச்சு. இப்போ நமக்கு ரன்னிங் ஒயர் வந்து உள் பக்கமாக இருக்கும். இது இப்படி எடுத்து இப்படி வரிசையாக நம்ம நாட் போட்டுகிட்டே இருக்கணும். அப்படி ஒவ்வொரு லைன் கம்ப்ளீட் ஆக லேடர் நாட் போட்டுக்கிட்டே இருக்கணும். இது நார்மல் நாட், இது லேடர் நாட், இது நார்மல் நாட், ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியல பாருங்கள். அதுக்கு தான் நம்ம லேடர் நாட் யூஸ் பண்ணுறது. இதே மாதிரி நான் ஒரு அஞ்சு லைன் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட் ரெண்டு லைன் பின்னியிருந்தோம், அது போக ஒரு அஞ்சு லைன் இப்போ பின்னியிருக்கோம். இப்போ நம்ம மொத்தம் ஏழு லைன் பின்னிட்டோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வயர் வந்து சின்னதாகவும் ஒரு பக்கம் வயர் வந்து ஹைட்டாகவும் இருக்கும். இன்னமும் நம்ம ஒரு மூணு லைன் போட்டுட்டு பார்ப்போம். பத்து லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து, பத்து லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லேடர் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை ஒரு ரெண்டரை இன்ச் அளவுக்கு வச்சுட்டு கட் பண்ணி விட்டுடலாம். இனி நமக்கு ரன்னிங் ஒயர் தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பக்கம் மட்டும் ஒயர் வந்து நீளமாக இருக்கும், இந்த பக்கம் வந்து நமக்கு சின்ன ஒயராக இருக்குங்களா. சின்ன ஒயரில் இப்படி உள் பக்கமாக மேலே இருந்து ரெண்டாவது நாட்டுக்குள்ளே வரிசையாக இன்சர்ட் பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மேலேருந்து ரெண்டாவது நாட்டுக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணணும். ஒரு எட்டு ஒயர் மட்டும் நமக்கு ஹைட்டாக இருக்கும், மூணு அடிக்கு விட்டோம் இல்லைங்களா, அந்த பக்கம் இருக்கிற ஒயர் மட்டும் ஹைட்டாக இருக்கும். மினிமம் ஒரு மூணு நாட்டுக்குள்ளேயாச்சும் ஒயரை இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா இருக்க ஒயர்ஸை கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி நானே இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒயர்லாம் இன்சர்ட் பண்ணி
ஃபுல் பக்கமாக எல்லாம் சொருகி விட்டாச்சு. இப்போ நம்ம இந்த 8 வயரை வச்சு நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 2 வயரை யூஸ் பண்ணி ஒரு நாட் போட்டுக்கலாம். நான் ஒரே டைரக்ஷனில் போகிற வயரில் நாட் போடுறதுனால நமக்கு ட்ரையாங்கிள் ஹோல்ஸ் வந்து இந்த இடத்துல கிடைக்கும். ஒரு லைன் ஃபுல்லாக நமக்கு அந்த மாதிரி தான் கிடைக்கும். இந்த 2 வயர் அடுத்தடுத்து இருக்கிற 2 வயரை வச்சு நம்ம வரிசையாக நாட் போட்டுக்கலாம். அடுத்து இந்த 2 வயரை வச்சு நாட் போட்டுக்கலாம். நம்ம கிராஸ் கட் கூட பின்னுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி 2 வயரை வச்சு நாட் போட்டுக்கலாம். நாலாவதாக இந்த 2 வயரை வச்சு ஒரு நாட் போட்டுக்கலாம். அடுத்து நமக்கு கிராஸ் கிராஸாக போகிற வயரில் நம்ம நாட் போட்டுக்கலாம். அடுத்து இந்த 2 வயரில் ஒரு நாட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 4 நாட் போட்டோம், அடுத்து நமக்கு 3 நாட் வரும். அடுத்து நமக்கு 2 நாட் வரும். ஃபைனலாக நமக்கு 1 நாட் மட்டும் வரும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க வயர்ஸ்லாம் ஒரு 2 இன்ச் அளவுக்கு வச்சுட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வயரை இப்படி கிராஸாக வயர் போகிற வழியிலே நம்ம வரிசையாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். மேலே நம்ம கிராஸ் நாட் போட்டோம் இல்லைங்களா, அதனால் நமக்கு வயர் வந்து கிராஸாக தான் இன்சர்ட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ நம்ம கிராஸாக இப்படி இன்சர்ட் பண்ணிக்கலாம். வரிசையாக நானே எல்லா வயர்ஸையும் இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம சார்ஜ் போடும்போது ப்ளக்கில் மாட்டிட்டு டேபிளில் வைப்போம் இல்லைங்களா, வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா டேபிளில் வச்சா செல்லை எடுத்துகிட்டே இருப்பாங்க, நம்ம சுவிட்சை ஆன் பண்ணியிருப்போம். அதனால தான் நம்ம இந்த மாதிரி மொபைல் ஹோல்டர் சேர்ந்து அந்த ப்ளக்கு பக்கத்தில் ஒரு ஆணி அடிச்சுட்டு இந்த ஹோல்ஸ் வழியாக இப்படி வச்சுட்டிங்கன்னா நம்ம மேலேயே பிள்ளைங்களுக்கு எட்டாத உயரத்தில் வச்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த மொபைல் ஹோல்டர் வந்து செய்கிறது. இதில் நம்ம 2 செல்லு கூட வச்சுக்கலாம், ஏன்னா அடி 3 லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால 2 செல்லு சார்ஜ் போடுறதா இருந்தால் கூட இதில் 2 செல்லையும் ஒன்றா வச்சுட்டு நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்ஸ் விவா.